வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல் இன்றைக்கி வந்து குழந்தைகள் தினம் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களுங்க அனைவருக்கும் இன்றைக்கு வந்து குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறோம் அதை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இப்போ வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அதனால் ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே ரிச்சான ஒரு லஞ்ச் பாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபியை ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது வந்து பன்னீர் புலாவ் செய்யப்படுறோம் அதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயிலில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீர் க்யூப்ஸை வந்து சேர்த்துக்கலாம் பன்னீர் க்யூப்ஸை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து இதில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமே வந்து புலாவில் சேர்க்க போகிறோம் அதனால் வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுங்க இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ஒரு சைடு வந்து நல்லா கலர் மாறிடுச்சு இன்னொரு சைடும் நல்லா கலர் மாறட்டும் நல்லா வந்து திருப்பி விட்டுருங்க இப்போ நம்மளுடைய பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம புலாவ் செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புலாவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க சிறிதளவு புதினா சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம புலாவ் செய்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க கீவண்ணாவும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பொடியாய் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் இரண்டு ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறணும் அந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த விழுதியும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பன்னீர் புலாவை வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து குழந்தைகள் தினம் அப்படின்றனால கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் நார்மலாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கேரட் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் இது மாதிரி கொடுத்து விடுவோம் அதை விட நீங்கள் இது மாதிரி பண்ணி புலவெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவும் விருப்பமாகவும் இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டோம் இப்போ வந்து ஒரு பொடியாக நறுக்க இரண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த புலாவுக்கு தேவையான உப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி வணங்கி வரட்டும் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிட்டோம் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கோம் எவ்வளோ அளவுன்றதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நோட் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரைஸையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு நார்மல் ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீரையும் இது கூட சேர்த்துக்கலாம் பன்னீரை வந்து இதில் டைரெக்டாக சேர்க்குறமே பன்னீர் குழஞ்சிருமோலாம் நினைக்க தேவையில்லை பன்னீர் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் வந்து குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ரைஸ்க்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்துருக்கனால ரெண்டு கப்புக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பன்னீர் ரைஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து அந்த மசாலாவோட நல்லா குக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் லிட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துடுச்சு ஸ்டீம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய டேஸ்ட்டான பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லன்ச் பாக் ரெசிபிங்க இது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டாக சொல்லுங்கள் தேங்க்யூ